வெரி குட் மார்னிங், வெல்கம் டு ஃபினான்சியல் ஃப்ரீடம் ஷோ. நான் உங்கள் சிஎஸ் சுதர். மியூச்சுவல் ஃபண்டை பத்தி பேசின போன எபிசோட பார்த்ததுக்கு அப்புறம் மிஸ்டர் லிக்கித் அவருடைய கேள்வியை ஃபினான்சியல் ஃப்ரீடம் ஆப்ல போஸ்ட் பண்ணியிருக்காரு. அவருடைய கேள்வி, இந்தியாவை பொறுத்தவரைக்கும் எத்தனை விதமான மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்கு, அதுல பெஸ்டானதை எப்படி தேர்ந்தெடுக்கிறது? இன்னைக்கு அவருடைய முதல் கேள்விக்கு பதில் கொடுக்கறதுக்கு நான் ட்ரை பண்றேன். அதாவது, இந்தியாவை பொறுத்தவரைக்கும் எத்தனை விதமான மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அவைலபிளா இருக்கு? சி, மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. ஸோ கொஞ்சம் ஆழமாக அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பற்றி நம்ம பார்த்தோம்னா அதை மூணு கேட்டகரியாக நாம பிரிக்க முடியும். அதில் நம்பர் ஒன், டென்யூரை பேஸ் பண்ணி இருக்கிற கேட்டகரி. இந்த டென்யூரை பேஸ் பண்ணி இருக்கிற மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் அதையும் ரெண்டாக பிரிக்கலாம். ஒன்று ஓப்பன் எண்டட், இன்னொன்று க்ளோஸ் எண்டட். இந்த ரெண்டுக்கும் இடையில இருக்கிற வித்தியாசம் என்னன்னா, இந்த ஓப்பன் எண்டடை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எப்போ விரும்பினாலும் அதிலிருந்து வெளியேயும் வந்துடலாம். அதாவது, இன்வெஸ்ட் பண்ணிட்டு எப்போ வேணாலும் அதிலிருந்து நீங்கள் வித்ரா பண்ணிக்கலாம். அதே நேரத்தில் க்ளோஸ் எண்டடாக இருந்தால் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ளே தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணவே முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், அதுக்கு அவங்க NFO பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது, நியூ ஃபண்ட் ஆஃபர். அதாவது, குறிப்பிட்ட டைமில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி அதோட டேர்ம் முடியும் போது மட்டும்தான் உங்களால் எக்ஸிட் ஆகவே முடியும். அதுலேயும் பெரும்பாலான க்ளோஸ் எண்டட் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்ஸ், அதாவது ETF சொல்லுவாங்க. இந்த எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன ஆகும்னா, நீங்கள் எப்போ விரும்புகிறீங்களோ அப்போ இந்த பிரைமரி மார்க்கெட்டில் அதை வாங்கிறதுக்கான வாய்ப்பு அதில் இல்லைன்னா கூட ஆக்சுவலாக இந்த ட்ரேடிங்கை உங்களால் பண்ண முடியும். அதாவது, யாராவது விற்க நினச்சா அவங்க கிட்டேருந்து உங்களால் அதை வாங்கிக்க முடியும். அதே மாதிரி ஆக்சுவலி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் அதை நீங்கள் எப்போ விரும்புகிறீங்களோ அப்போ அதை விற்றுக்கவும் முடியும். ஓகே, தென் டாக்ஸ் பெனிஃபிட் அடிப்படையிலும் கூட இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நாம் அதை ரெண்டு கேட்டகரியாக பிரிக்க முடியும். ஒன்று நார்மல் மியூச்சுவல் ஃபண்ட், அதை பொறுத்த வரைக்கும் ரிட்டர்ன்ஸை தவிர டாக்ஸ் பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. அதுவும் ஒரு வருஷத்துக்கு கம்மியாக இருந்தால் பெருசாக எந்த பெனிஃபிட்டும் கிடைக்காது, ஜஸ்ட் அது இன்கம்ல இன்க்ளூட் ஆகும், அவ்வளோதான். பட் அதுவே ஒரு வருஷத்துக்கும் அதிகமாக இருந்தால் தென் நீங்கள் அந்த கேபிட்டலுக்காக எந்த டாக்ஸும் பே பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. அதாவது, ஒரு வருஷத்துக்கான ரிட்டர்ன்ஸ் வந்து 100,000 கம்மியாக இருந்ததுன்னா, ஒருவேளை அது 100,000 கூடுதலாக இருந்தால் 10% கேப் பே பண்ண வேண்டியிருக்கும். பட் அதுவே ELSS மியூச்சுவல் ஃபண்டாக இருந்ததுன்னா, உங்களுடைய பணம் 3 அதுக்குள்ளே தான் இருக்கும். உங்களுக்கு ஓல்ட் ரெஜிம் இன்கம் டேக்ஸ் வரைமுறை அடிப்படையில் 80Cக்கு கீழே உங்களுக்கு டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் அதுவே நியூ ரெஜிம் ஆஃப் இன்கம் டேக்ஸாக இருந்தால் 80C பெனிஃபிட்டை அப்ளையே பண்ண முடியாது, அதுக்கு வாய்ப்பே இருக்காது. பட் இன்கேஸ் அது ஓல்ட் ரெஜிமாக இருந்தால், இப்போவும் நீங்கள் 1.5 lakh வரைக்கும் கிளைம் பண்ண முடியும். அதாவது, ELSS இன்வெஸ்ட்மெண்ட்ல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கிற பட்சத்துல, அதாவது ELSS ஸ்கீம் அப்படின்னா ஈக்விட்டி லிங்க் சேவிங் ஸ்கீம். சோ இதுவும் இன்னொரு வகையான மியூச்சுவல் ஃபண்ட். அடுத்தது என்னன்னா, பேஸ்ட் ஆன் அசட் டைப். அதாவது, நீங்க எங்க பணத்தை இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா, உங்க ஃபண்ட் மேனேஜர் நிறைய பேர்கிட்ட இருந்து பணத்தை கலெக்ட் பண்ணி அதுக்கப்புறமா அந்த பணத்தை வெவ்வேறு விதமான அசட்ஸ்ல அவர் இன்வெஸ்ட் பண்ணுவாரு, ரைட்? சோ நம்பர் ஒன், டெட் ஃபண்ட்ஸ். இதுல உங்க பணம் எங்கெல்லாம் இன்வெஸ்ட் ஆகும்னா, ஒன்று அது கவர்மெண்ட் செக்யூரிட்டியாக இருக்கலாம், அல்லது டிபென்ச்சர்ஸ், அல்லது கார்பரேட் செக்யூரிட்டிஸ், இந்த மாதிரிலாம் இருக்கும். அண்ட் ரெண்டாவது ஈக்விட்டி ஃபண்ட். இதை பொறுத்த வரைக்கும் உங்கள் பணம் எங்கே இன்வெஸ்ட் பண்ணப்படுதுன்னா, ஸ்டாக் மார்க்கெட்டில். இந்த ஈக்விட்டி ஃபண்ட்ஸ்லேயே உங்களுக்கு ஸ்மால் கேப் இருக்குது, இன்னும் லார்ஜ் கேப், மிட் கேப், அப்புறம் மல்டி கேப் ஃபண்ட்ஸ் எல்லாம் அதில் இருக்குது. பட் நவ் நான் உங்ககிட்ட சொல்ல போகிற விஷயம் ஸ்மால் கேப்பை பற்றி. இந்த ஸ்மால் கேப் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை, அது கம்பெனியோட டோட்டல் வேல்யூஷனுங்கிறது 5,000 crore கம்மியாக தான் இருக்கும். அப்படி இருந்தால் தான் அது ஸ்மால் கேப் கம்பெனின்னு கன்சிடர் பண்ணப்படும். அதே சமயம் கம்பெனியோடைய வேல்யூவேஷன் ஒரு 5,000 crore 20,000 crore இடையில எங்கேயாவது ஒரு இடத்துல இருந்ததுன்னா, அது ஒரு மிட் கேப் கம்பெனியாக கன்சிடர் பண்ணப்படும். 20,000 crore மேலே இருக்கிறது எல்லாமே லார்ஜ் கேப் கம்பெனிக்கு கீழே வந்துடும். இந்த மாதிரி தான் இந்தியாவில் கம்பெனிஸ் எல்லாமே டிவைட் பண்ணப்பட்டிருக்கு. இப்போ ஒரு 4-5 கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் போகிறதா இருந்தால், ஒரு லார்ஜ் கேப் கம்பெனிக்கு போங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஒருவேளை நீங்க 5 மேல போறதா இருந்தா, அப்போ மல்டி கேப்போ ஸ்மால் கேப்போ நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். இதை தவிர ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் ஆப்ல உங்களுக்கு நிறைய கோர்சஸ் இருக்கு, அதாவது கரியர், பிசினஸ் ஃபார்மிங்ல, அதோட பர்சனல் ஃபினான்ஸ்ல. ஆல்சோ உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தா, பர்சனல் ஃபினான்ஸ்லயோ அல்லது பிசினஸ்லயோ ஏதாவது கேள்விகள் இருந்தா, அதை ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் ஆப்ல போஸ்ட் பண்ணலாம். நீங்க பிளே ஸ்டோர்லயோ ஆப் ஸ்டோர்லயோ போய் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் ஆப் டவுன்லோட் பண்ணி அதுல உங்க க்வெஸ்சன்ஸ் போஸ்ட் பண்ணுங்க. அதற்கான பதில்களோட அடுத்த எபிசோட நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.